ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய கலாம் ட்ரீம் அகாடமி சேனல்ல இருந்து நான் உங்கள் தோழி அனு. இன்னைக்கு நாம பார்க்க போற பாடப்பகுதி தமிழ் எழுத்துக்களின் தொகை. அதாவது இலக்கணம்னு எடுத்துட்டீங்கன்னா ஐந்து வகை இருக்கு, அது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என இலக்கணம் ஐந்து வகை இல்லையா. அதுல எழுத்து இலக்கணத்துல எழுத்துக்கள் பிறக்கின்ற இடங்களை பற்றியும் அவற்றை உச்சரிக்கின்ற முறை பற்றியும் தமிழ் எழுத்துக்களின் தொகை, அதாவது உயிரெழுத்து எத்தனை, மெய்யெழுத்து எத்தனைன்னு எழுத்துக்களின் வகை பற்றியும் அவற்றின் தொகை, தொகைனா எண்ணிக்கை, ஸோ எண்ணிக்கை பற்றியும் சொல்லப்படுவது எழுத்து இலக்கணம். ஸோ அந்த வகையிலான தமிழ் எழுத்துக்களின் தொகை பற்றியும் அவற்றினுடைய பிரிவுகள் பற்றியும் அதை உச்சரிப்பது பற்றியும் நாம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது உயிரெழுத்து. ஸோ உயிரெழுத்துக்களுடைய எண்ணிக்கை 12. முதல்ல நான் எண்ணிக்கையெல்லாம் சொல்லிடுறேன், அதற்கப்புறம் ஒவ்வொரு வகையையும் நான் விவரித்து சொல்கிறேன், சரிங்களா. உயிரெழுத்துக்களுடைய எண்ணிக்கை 12, மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 18, உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216, ஆயுத எழுத்து 1. அப்போ தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லுங்க பார்ப்போம். 12, 18, 216, 1. இதை மொத்தமாக கூட்டணும்னா தமிழில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை 247. எவ்வளோ நல்லா படித்தவங்களுக்கு சடனாக உயிர்மை எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் தெரியாது, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஸோ உயிர்மை எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் இந்த 12ஐயும் 18ஐயும் பெருக்குனா 216 கிடைச்சிரும். தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 247. இது எல்லாருக்கும் தெளிவாக இருக்கணும், சரிங்களா. அடுத்து பார்ப்போம். இதில் முதல்ல என்ன பார்த்தோம், உயிரெழுத்துக்கள் 12ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த உயிரெழுத்துக்கள் என்னென்ன ஒரு தடவை பார்த்துடலாம். ஆ முதல் அவ்வரை உள்ள 12 எழுத்துக்கள், சரியா. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும், ஆ முதல் அவ்வரைக்கு என்ன எழுத்து இருக்குன்னு சரியா, அதை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எண்ணிக்கை தெரியணும். ஆ முதல் அவ்வரை உள்ள 12 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். ஏன் இதை உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறோம், ஒரு மொழிக்கு உயிர் போன்றது, அடிப்படையானது, ஸோ தனித்து இயங்கக்கூடிய தன்மை வாய்ந்த எழுத்துக்களை தான் உயிரெழுத்துக்கள், அதாவது இயல்பாக இயங்கக்கூடியது. ஸோ அதனால் அதை உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் அந்த சொல்லில் இக்கு இருக்குது, ஆனால் பொதுவாக எழுத்துக்கள்ன்ற சொல்லில் நம்ம இக்கு போட்டு எழுதக்கூடாது. இது நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண பிக்சர், அதில் ஆப்வியஸாக அப்படியே இருக்குது, சரிங்களா. ஆனால் நான் எழுத்துக்கள் பயன்படுத்தியிருக்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இக்கு சேர்த்துருக்க மாட்டேன், எழுத்துக்கள் வாழ்த்துக்கள் இப்படி வர்ற இடத்துலலாம் இக்கு சேர்க்க கூடாது. ஸோ இதை என்னுடைய மாணவர்கள் சரியாக பயன்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன், சரியா. அடுத்தது உயிரெழுத்துக்களில் இரண்டு பிரிவு இருக்கு, இரண்டு வகைன்னு சொல்லலாம், இரண்டு பிரிவுன்னு சொல்லலாம். அதில் ஒன்று குறில், இன்னொன்று நெடில், சரியா. ஸோ உயிரெழுத்துக்கூட இரண்டு பிரிவு இல்லை இரண்டு வகை என்ன சொல்லலாம், குறில் நெடில். இப்போ குறில்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்து குறில் எழுத்துக்கள் எதெல்லாம் குறில் எழுத்துக்கள்னு பார்ப்போம். குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். பாருங்க இங்க எழுத்துக்கள் நான் என்ன ஸ்பெல்லிங் பயன்படுத்தியிருக்கேன், சரிங்களா. ஸோ குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ ஓசை குறைந்து ஒலிப்பது, குறுகி ஒலிப்பது, அ சரியா, ஆ இல்லை அ. ஸோ குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள், ஸோ உச்சரிப்பை குறுக்கி ஒலிப்பது, சவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது. இப்போ எதெல்லாம் குறில் எழுத்துக்கள்னு பார்க்கலாம். ஸோ தமிழில் 12 உயிரெழுத்துக்களில் எதெல்லாம் குறில், ஆ இ உ ஏ ஓ. ஸோ ஆகிய இந்த ஐந்து எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். ஸோ 12 எழுத்துல குறில் எழுத்து எத்தனை, 5, ஆ இ உ ஏ ஓ. அடுத்து நெடில்னா பார்ப்போம், சரியா.
நெடில்னா என்ன? நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள். சோ ஓசை நீண்டு ஒலிப்பது. ஆ முதல்ல சொன்னது குறில்னா எப்படி சொன்னேன்? ஆ இ அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப நெடில் மூடுது எப்படி வரும்? ஆ இ ஊ என வரும். சரியா? இப்ப நெடில் எழுத்து என்னன்னு பாத்திரலாம். ஆ இ ஊ ஏ ஐ ஓ ஔ. சோ மொத்தம் ஏழு எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். சோ குறில் எத்தனை சொன்ன முதல்ல ஞாபகம் இருக்கா பாருங்க? ஐந்து எழுத்து இல்லையா? இப்ப நெடில் ஏழு. அப்ப குறிலுக்கும் நெடிலுக்கும் வித்தியாசப்படுற அந்த ரெண்டு எழுத்து எது? ஐயும் அவ்வும். ஏன்னா ஆ ஆ இங்க வந்துருது, இ அங்க வருது, இ இங்க வந்து. இந்த மாதிரி இணை எழுத்துக்கள் ரெண்டு ரெண்டு சேர்ந்து சேர்ந்து வரும். நெடில்ல இதுவா வருது எது? ஐயும் அவ்வும். ஏன்னா நிறைய பேருக்கு ஐயும் அவ்வும் நெடில் என்பதே தெரியறதில்ல. மற்ற எழுத்துக்கள்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனா ஐ வந்து ஐ தானே சொல்றோம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க, அவ் தானே சொல்றோம்னு நினைச்சுப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஐ அதுவே நீட்டு தான் ஒலிக்கிறோம். அடுத்து ஔ, இதுதான் சரியான உச்சரிப்பு முறை. இப்படி சரியா உச்சரிச்சோம்னா ஐ ஔ என்பது கூட நெடில் நமக்கு தெளிவா புரியும். அடுத்து மெய்யெழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தோம்? 18 மெய்யெழுத்துக்கள். இக்கு முதல் இன்னு வரை உள்ள எழுத்துக்களை மெய்யெழுத்துக்கள் சொல்லுவோம். ஸோ இக், இங், இச், இன்ச், இட், இன். ஸோ இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க, காங்க, சான, டானா. ஸோ அந்த வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இக்கு முதல் இன்னு வரை உள்ள 18 மெய்யெழுத்துக்கள். ஸோ இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது என்ன அப்படின்ற 18 மெய்யெழுத்துக்களும் நமக்கு தெரியும் இல்லையா? அடுத்தது மெய்யெழுத்தினுடைய வகை. உயிரெழுத்தினுடைய வகை என்ன பார்த்தோம்? குறில், நெடில்னு பார்த்தோம். ஸோ குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குறில்னு பார்த்தோம், நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில். குறிலின் எண்ணிக்கை 5, நெடிலின் எண்ணிக்கை 7. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? மெய்யெழுத்தினுடைய வகை. வல்லினம், மெல்லினம், இடையினம். ஸோ உயிரெழுத்து எத்தனை வகை? 2 வகை. மெய்யெழுத்து 3 வகை. அதே மாதிரி மெய்யெழுத்து எண்ணிக்கை எத்தனை? 18. ஏன் இதற்கு மெய் அப்படின்னு பேருனா, உடல் போன்று, ஸோ உடலின் உறுப்புகள் இயங்குவது போன்று இந்த எழுத்துக்களும் உடலின் உறுப்புகளால் பயன்படுத்தப்படுவது. அதாவது நம்முடைய நாக்கு, அன்னம், பல், உதடு இவற்றை பயன்படுத்தி, மூக்கு, ஸோ இவற்றையெல்லாம் பயன்படுத்தி இவை உச்சரிக்கப்படுவதால் இவற்றை மெய்யெழுத்துக்கள்னு சொல்றோம். அது மட்டும் இல்லை, எப்படி உயிரெழுத்துக்கள் இயல்பா இயங்கக்கூடியதோ அதே மாதிரி இந்த மெய்யெழுத்துக்கள் இயல்பா இயங்க முடியாம எதை சார்ந்து இயங்கும்? உயிரெழுத்துக்களை சார்ந்து இயங்கும். ஏன்னா வெறும் தனியா மெய்யெழுத்து வந்தா அதற்கு பொருள் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ மெய்யெழுத்து எத்தனை வகை? 3 வகை. வல்லினம், மெல்லினம், இடையினம். அடுத்து இந்த 3 வகையில் உள்ள எழுத்துக்களை பார்ப்போம். வல்லினம், கசட தபர, மேல புள்ளி வைக்கணும். மெல்லினம், ங்கன நமன. இடையினம், எரள வழல. ஸோ வல்லினம், கசட தபர, மெல்லினம், ங்கன நமன, இடையினம், எரள வழல. ஸோ சொற்களை எழுத்துக்களை சரியா உச்சரிக்கணும். ங்கன நமன, எரள வழல. வல்லினம் ஈஸியா உச்சரிச்சிடலாம். அதே மாதிரி இந்த இதுல இன்னொன்னு சொல்லணும். இப்போ வல்லினத்துல இருக்கிற ரகரம் இருக்கு இல்லையா கடைசியில, அதை தான் நாம வல்லின ரகரம்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம சின்னரா பெரியரான் பயன்படுத்துறத விட வல்லினத்துல வர ரகரத்தை வல்லின ரகரம்னு சொல்லலாம், இடையினத்துல வர ரகரத்தை இடையின ரகரம்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் பத்தி பார்க்கலாம். உயிர்மை எழுத்துக்கள் பொழுது ஒவ்வொரு உயிரெழுத்தோடையும் மெய்யெழுத்துக்கள் சேரும் பொழுது பிறப்பது தான் உயிர்மை எழுத்துக்கள் இல்லையா? ஸோ உயிரெழுத்தோட மெய்யெழுத்து சேரும் பொழுது பிறப்பது உயிர்மை எழுத்துக்கள். இப்போ பார்ப்போம்.
கூட்டல் அ கா இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். இல்ல இக்கு என்பது மெய்யெழுத்து, ஆ என்பது உயிரெழுத்து, கா என்பது உயிர்மெய் எழுத்து. ஸோ ஒரு உயிர்மெய் எழுத்து பிறக்கணும்னா அதற்கு ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் தேவைப்படுகிறது. ஸோ இவை இரண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து உருவாகுது. இப்போ குறில் நெடில்னு பார்த்தோம் இல்லையா, அந்த குறில் நெடில் வெறும் உயிரெழுத்துக்கு மட்டும்தானா, வேற எதுக்கும் இல்லையான்னு கேட்டோம்னா இருக்கு. உயிர்மெய்க்கும் குறில் நெடில்னு இருக்கு. ஸோ என்னென்ன உயிரெழுத்துக்களை குறில்னு சொன்னமோ அதோடு சேர்ற எல்லா மெய்யெழுத்து வரிசையும் உயிர்மெய்யா வரும் பொழுது என்னவாயிரும், உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில். உயிர்மை குறில் உயிர்மை மெய்யெழுத்து உயிரோடு குறிலோடு சேரும் பொழுது உயிர்மை குறிலாகவும், மெய்யெழுத்து நெடிலோடு சேரும் பொழுது உயிர்மை நெடிலாகவும் மாறிடும். சரிங்களா. அடுத்தது நாம பார்க்க போறது மாத்திரை. மாத்திரைனா என்ன, நாம இலக்கணத்துல மாத்திரைனா என்னன்னா எழுத்துக்களை உச்சரிக்க எடுத்துக்கொள்கின்ற கால அளவு. நல்லா கவனிங்க, மாத்திரைனா என்னன்னா சொல் கிடையாது, ஒவ்வொரு எழுத்தையும் நாம் உச்சரிக்க எடுத்துக்கொள்கின்ற கால அளவு. சரியா. அப்போ இந்த கால அளவை இப்ப நான் ஒரு மாதிரி உச்சரிப்பேன், நீங்க ஒரு மாதிரி உச்சரிப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் உச்சரிப்போம் இல்லையா. அப்போ எதன் அடிப்படையில மாத்திரை எழுத்துக்களை உச்சரிக்கிற அளவை கணக்கிடுவாங்க, ஒரு மெஷர் வேணும் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெஷர்மெண்ட் வேணும் இல்லையா, ஒரு அளவீடு வேணும் இல்லையா. ஸோ நம்ம தமிழ் இலக்கணத்தார் எப்படி எழுத்தை உச்சரிக்கின்ற அந்த மாத்திரை அளவை கணக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம், ஒன்று அதுதான் இந்த பிக்சர்ல கொடுத்துருப்பேன் பாருங்க, ஒன்று கண் இமைக்கிற நேரம், இன்னொன்று கை நொடிக்கும் நேரம். ஸோ கண் இமைக்கும் நேரம், மற்றொன்று கை நொடிக்கும் நேரம். இப்போ பாருங்க அந்த கண் இமைக்கும் போது நீங்க அ சொல்லி பாருங்க, அ இ உ ஏ ஓ. அதே மாதிரி இந்த கை நொடிக்கும் பொழுதும் சொல்லி பாருங்க, அ இ. இந்த பிக்சர்ல இருக்க ஸ்லோவா இருக்கும், பட் ஆனா நீங்க கண் கை விரல்கள் நொடிச்சு பாருங்க, அ இ உ ஏ ஓ. திரும்ப சொல்றேன், அ இ உ ஏ ஓ. ஸோ நீங்க விரல்களை நொடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விரல் சொடுக்கிற நேரத்துக்குள்ள நாம ஒரு எழுத்தை உச்சரிப்போம், இதே அளவு தான் கண் இமைப்பதற்கும். ஸோ அப்போ ஒரு மாத்திரைக்குரிய கால அளவு எது, கண் இமைக்கும் நேரம், இன்னொன்று கை நொடிக்கும் நேரம். சரிங்களா. அடுத்தது என்ன பார்க்க போறோம், என்னென்ன எழுத்துக்கு என்னென்ன மாத்திரை அதுவும் பார்க்கணும், என்னென்ன அளவுகள்லாம் மாத்திரை இருக்கு, 12 மாத்திரை, 20 மாத்திரை அப்படியெல்லாம் இருக்கா. ஸோ என்னென்ன அளவுகள்ல மாத்திரை இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும், அடுத்து என்னென்ன எழுத்துக்கு என்னென்ன மாத்திரை இருக்குன்னு தெரியணும் இல்லையா. ஸோ அது தெரிஞ்சுக்கலாமா. இப்ப பாத்தீங்கன்னா மாத்திரை என்னென்ன அளவுகள்ல இருக்கு, ஒரு மாத்திரை, இரண்டு மாத்திரை, அரை மாத்திரை. அப்போ இந்த மூன்று விதத்துல தான் மாத்திரை அளவே இருக்கு. சரியா, 2.5, 3 அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு மாத்திரை, இரண்டு மாத்திரை, அரை மாத்திரை. ஸோ இந்த மூன்று விதத்துல தான் இருக்கு. சரியா, இப்போ எந்தெந்த எழுத்துக்கு என்னென்னது அப்ளிகபிள், ஸோ எது பொருந்தும்னு பார்க்கலாம். இப்போ குறிலுக்கு ஒரு மாத்திரை. குறில்னா எந்த குறில், உயிர்குறிலா இருந்தாலும் சரி உயிர்மெய் குறிலா இருந்தாலும் சரி ஒரு மாத்திரை தான். அ க கு கே கோ. ரா ரி ரு ரே ரோ. ஸோ இப்போ நான் சொன்னதுல உயிரெழுத்தும் இருந்தது உயிர்மெய் எழுத்தும் இருந்தது, ஆனா இது எல்லாமே குறில். அப்போ குறிலுக்கு ஒரு மாத்திரை. அப்ப நெடிலுக்கு பாருங்க, உச்சரிச்சு பாருங்க, ஆ. நீங்க கை சொடக்கிக்கிட்டே உச்சரிங்க, அப்போ உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஈ ஊ ஏ ஐ ஓ
கரெக்டா நாம கை நொடிச்சாலும் கண் சிமிட்டினாலும் இரண்டு மாத்திரை வரும். அப்போ உயிர் நெடில், உயிர் மெய் நெடில் இவை இரண்டிற்கும் எத்தனை மாத்திரை? இரண்டு மாத்திரை. புரிஞ்சுச்சுங்களா? அப்ப மீதி இருக்கிறது என்னது? மெய்யெழுத்து. மெய்னும் சொல்லலாம், ஒற்றுன்னு சொல்லலாம். ஒற்றுனா என்ன? அப்போ மெய்யெழுத்து. ஸோ மறந்துடக்கூடாது, மெய்யெழுத்துக்கு இன்னொரு பெயர் ஒற்று. சரிங்களா? அப்போ ஒற்றுக்கு எத்தனை மாத்திரை, மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. மெய்க்கு மட்டும் இல்லை, ஆயுதமும் இந்த மாத்திரை கணக்கெடுக்கும் பொழுது நாம மெய்யா தான் கணக்கெடுப்போம் ஆயுத எழுத்த. ஸோ அப்போ மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்திற்கும் அரை மாத்திரை. சரிங்களா? திரும்ப சொல்றேன், குறிலுக்கு ஒரு மாத்திரை, உயிர்குறில் உயிர்மெய் குறில். நெடிலுக்கு இரண்டு மாத்திரை, உயிர் நெடில் உயிர்மெய் நெடில். ஒற்று மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்திற்கும் அரை மாத்திரை. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ப்ராக்டிஸ்க்காக, ஒரு பழக்கத்துக்காக ஏதாவது ஒன்று ரெண்டு பேர்களை எடுத்துக்கிட்டு அதுல இருக்க குறில் நெடில் எல்லாம் கணக்கிட்டு அந்த மாத்திரை அளவை கூட்டி பாருங்க. ஸோ இந்த சொல்லுக்கான மாத்திரை அளவு எவ்வளவு வருதுன்ற சும்மா கூட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மாத்திரை அளவு உங்களுக்கு சரியா கணிக்க தெரியுதான்னு நீங்களே ஒரு முறை உங்களை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.